Hi students, we are discussing the 7th unit, reproduction in plants and animals. In that we discussed about the structure of male and female reproductive organs and the gametes, male and female gametes, and we discussed about the menstrual cycle, and in the previous class, in the last class, we discussed about the development of the embryo. Okay, yeah. So fertilization and fetal development in our previous class we discussed. So now we are going to discuss about the reproductive health. Okay, so what is the health? Nama generally vandha paatha appadina, what is health? Health is the normal working of the body organs and the stable the mind. Okay, so mind health and the physical health rendu seidha nama enna solrom appadina health appen solla solrom. Okay, for the health we are doing different activities. So to maintain the body health we do different activities. Those activities are called the hygiene. Okay, so namba body healthy a vechikkaradhukaga nama seyra activities da nama enna solrom appadina hygiene appen solla solrom. Okay, சரி, இப்போ அதே மாதிரி நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, த ரீப்ரொடக்ஷன் இஸ் அ நார்மல் ஃபேசிக் பேசிக் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், டைஜஷன் லைக் தட். த ரீப்ரொடக்ஷன் இஸ் அ பேசிக் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி, பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேயா, ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் பேசிக் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம நிறைய ஹைஜீனிக் மெத்தட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுனா தான் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, வாட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நத்திங், த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவா, தென் அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன், தென் அடுத்தது பேபி ஃபார்மேஷன் அண்ட் த பேபி அண்ட் மதர் அவங்களோட ஹெல்த். ஸோ இதில் அண்ட் ஃபேமிலி ஹெல்த், இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபேமிலி நல்லா இருக்க முடியும். ஸோ தட் அந்த ஃபேமிலி நல்லா இருந்ததுனால தான் நம்ம ஒவ்வொரு ஃபேமிலி ஈச் அண்ட் வென் த ஈச் அண்ட் ஃபேமிலி இஸ் குட் த கண்ட்ரி இஸ் வில் கண்ட்ரி வில் பி குட். ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் மீன்ஸ் எ டோட்டல் வேர்ல்ட் பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் அண்ட் த ரெகுலேட் ஃபர்டிலிட்டி. சரியா, எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதும் இதோட இதுதான். சரியா, நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் வி கேன் ரீப்ரொடியூஸ். ஓகே, யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்காகவும் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். ஓகே, தென் ரெகுலேட் ஃபர்டிலிட்டி. ஃபர்டிலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி இருக்கக்கூடாது. ஸோ இட் ஹேவ் சம் இன்டர்வல்ஸ். ஸோ அந்த ஃபர்டிலிட்டி இன்டர்வல்ஸை மெயின்டைன் பண்ணுறது. தென் உமன்ஸ் எபிலிட்டி டு அண்டர்கோ ப்ரெக்னென்சி. ஸோ அடிக்கடி ப்ரெக்னென்ட் ஆகவும் கூடாது. தென் அடுத்தது சேஃப் சைல்ட் பர்த், குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். தென் மெட்டர்னல் அண்ட் இன்ஃபேன். ஓகே, இன்ஃபேன் அப்படிங்கிறது குழந்தை, மெட்டர்னல் அப்படிங்கிறது அம்மா, தாய் சேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல்ங்கிறது அம்மா, இன்ஃபேன்ங்கிறது குழந்தை. ஸோ ரெண்டு பேரும் சர்வைவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கணும், வெல்பீயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. இது மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் சேஞ்சது தான் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, செவரல் மெஷர்ஸ் வேர் அண்டர்டேக்கன் பை த கவர்மெண்ட் டு இம்ப்ரூவ் த reproductive health of people by launching national health programs such as family welfare program, reproductive and child health care program. சரியா, ஸோ இந்த ஹெல்த் கேர்க்காக, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்காக, பீப்புள்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நிறைய மெத்தட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காகவே ஒரு வெல்ஃபேர் இது இருக்குது. ஸோ நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிற சென்டர். ஸோ அதில் நம்மளுக்கு ஃபேமிலி வெல்ஃபேருக்காக தனியாக ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம், அதாவது குடும்ப நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். தென் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம், ஸோ ஆர்சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே,
ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியான செயல்கள் அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடியான செயல்கள் எல்லாத்தையுமே ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் செய்கிற மெத்தட்ஸ் தான் இதெல்லாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். இந்த நேஷ்னல் ஃபேமிலி குடும்ப நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இன் தமிழில். ஸோ ஃபேமிலி த நேஷ்னல் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இஸ் அ காம்ப்ரஹென்சிவ் ஸ்கீம் விச் இன்க்ளூட்ஸ் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் MCH-னு சொல்கிறோம். சரியா? மெட்டர்னல்னா முன்னே சொன்னோம் இல்லையா, மதர். ஓகேயா? ஸோ மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், இம்யூனைசேஷன் ஆஃப் மதர்ஸ் இன்ஃபேன் அண்ட் சில்ட்ரன். ஓகேயா? ஸோ அந்த குழந்தையையும் அம்மாவையும் பார்த்துக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்து நம்மளுடைய கவர்மெண்ட். ஓகேயா? ஸோ ஒவ்வொரு ஃபீமேலும் ஆஃப்டர் கன்சீவ், சரியா, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட நேம்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி, சரியா, ஒரு நியூ மேரேஜ் ஆன பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு நிறைய நியூட்ரிஷனைஸ்டு ஃபுட் கொடுத்து, சரியா, அதுக்கு அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுத்து, விட்டமின் டேப்லெட்டு, மினரல் டேப்லெட், இது மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து, தென் அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த டைமில் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லிட்டு, அதாவது பேபியோட நர்வஸ் சிஸ்டம் நல்லா க்ரோ ஆகிறதுக்காக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பேபி வந்து நல்லா க்ரோ ஆகணுங்கிறதுக்காக சத்து மாவு சொல்கிறாங்க, எனர்ஜி ட்ரிங்க் சத்து மாவு கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி, ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இம்யூனைசேஷன், குழந்தைக்கும் சரி அதே மாதிரி அம்மாவுக்கும் சரி, அம்மாவோட தேர்ட் ஃபோர்த் மந்தில் அம்மாவுக்கு எந்த இதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அம்மாவுக்கு இம்யூனைசேஷன் கொடுக்குறாங்க. தென் அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி தி சைல்டு இஸ் ஆல்சோ சப்ளைட் வித் நம்பர் ஆஃப் வேக்சின்ஸ். ஓகேயா? ஸோ குழந்தைக்கான குழந்தை பிறந்த உடனே வித்தின் 24 hours நம்ம BCG வேக்சின் போடுறோம். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அப் டு 15 இயர்ஸ் குழந்தைக்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வேக்சின்ஸ் வந்து அந்த குழந்தையோட இம்யூனைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரசெப்ஷன் வித் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்டிங் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே? கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிறது ப்ரிவென்டிங் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ அன்வான்ட் ஃபர்டிலைசேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் தட் ஆர் கிவன் த்ரூ டிஃப்ரெண்ட் வேவ்ஸ். ஓகேயா? ஸோ அதில் ஒன் ஆஃப் வே தான் என்ன அப்படின்னா எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ த யூ ஆர் த பில்டிங் பிளாக்ஸ். ஓகேயா? ஸோ ஆஃப் அவர் நேஷன், யூ ஆர் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் அவர் நேஷன். ஸோ உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது மூலமாக வி கேன் பிரிங் த ஹெல்தி என்விரான்மெண்ட், ரீப்ரொடக்டிவ் ஹெல்தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த கொண்டு வந்திருக்காங்க, இந்த லெசனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்துக்காக இம்யூனைசேஷன். ஸோ அந்த மெட்டர்னலையும் சைல்டையும் பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்யூனைசேஷன் கொடுக்கறது, தென் அடுத்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கொடுக்கறது, தென் அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பொன் குழந்தை பிறந்தனா அந்த குழந்தைக்கு வந்து சேவிங்ஸ்க்கு இது கொடுக்குறாங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து கிட்டெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக கிட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நிறைய வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, நிறைய வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரியா? ஃபேமிலி வெல்ஃபேர்க்காகவே. ஓகேயா? ஸோ நம்மளோட ஃபேமிலி வெல்ஃபேர்க்காக இந்தியன் கவர்மெண்ட் நிறைய மெத்தட்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ RCH ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் செகண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். ஓகேயா? ஸோ இட் இஸ் இன்டகிரேட்டட் ஆல் சர்வீசஸ் விச் இன்க்ளூட் ப்ரெக்னென்சி அண்ட் சைல்டு பர்த். மேலே நம்ம சொன்ன மாதிரியே தான். ஸோ ஒவ்வொரு ஃபீமேலோட ப்ரெக்னென்சியையும் அவங்களோட சைல்டு பர்த்தையும் மெயின்டைன் பண்ணுறது. தென் போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு. சரியா? போஸ்ட் நேட்டல்னா குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி, சரியா, ஆஃப்டர் டெலிவரின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி அந்த குழந்தையையும் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கிறது.
postnatal care of mother and child. Then அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா importance of breast feeding. The breast feeding is very very important. அதாவது மதர் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ட் மில்க் இல்லாட்டி மதர் மில்க்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஹைலி நியூட்ரிஷைஸ்ட் ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். நம்ம அதுவும் ஃபஸ்ட்டு மந்த் 2 days 3 days வர மில்க் என்ன சொல்கிறோம் கொலாஸ்ட்ரம் சீம்பால்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கொலாஸ்ட்ரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைலி நியூட்ரிஷனைஸ்டு ஃபுட்டு. ஸோ அதனால் ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு, நம்ம யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ அண்ட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் டூ ஓகே. நிறைய இடத்துல வந்து கிராமங்களில் அண்ட் அந்த பழைய பாட்டி வைத்தியம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுலலாம் அந்த தாய்ப்பாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா மதர் மில்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெடிசனாகவே யூஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ அது மாதிரி நிறைய மெடிசனல் பர்பஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போது அந்த மதர் மில்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் இருக்குது. தென் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசென்ட் தட் கிவ் இம்யூனிட்டி டு த சைல்டு ஓகே. அதில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ தோஸ் ஆன்டிபாடிஸ் கிவ் இம்யூனிட்டி டு த ஸ்டூடெண்ட் சைல்டு ஓகே. ஸோ சைல்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ இம்யூனிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா there is no another need of supplements to the child until the 6th month okay. So 6 maasam varaikum kulandhukku enna thevaiye illa appadina வேறு எந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம். அம்மா தாய்ப்பால் மட்டும் நம்ம கொடுத்தோம்னாவே போதும், தட் இஸ் என்எஃப் ஓகே. 6 months வரைக்கும் தண்ணி கூட கொடுக்கணுங்கிறது கிடையாது. சரி, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி கொடுக்கலாமே தவிர மற்றபடி நோ நீட் ஆஃப் வாட்டர் டு. சரி, எல்லாமே குழந்தைக்கு தேவையான எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா மதர் மில்கில் இருக்குது ஓகேயா. ஸோ அதனால் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து பழையங்காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து மதர் ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, ரொம்ப நாளைக்கு 2 வருஷம் 3 வருஷம்லாம் கூட பண்ணாங்க, ஒரு சிலர் 5 வயசு வரைக்கும் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் பிட்வீன் நடுவில் கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் அந்த கேப்பில் வந்து என்னாச்சு அப்படின்னா பை கிவிங் மதர் மில்க் ஃபார் லாங் டேர்ம் மதரோட வந்து பியூட்டி கான்ஷியஸ் ஓகே. ஸோ அவங்க அழகு குறைஞ்சி போயிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க, தப்பாக நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மதர் மில்க் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. பட் அப்படி இல்லை அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தாய்ப்பால் வார விழா அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக் வந்து ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேயா. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஓகேயா. ஸோ ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம ஒரு சில கேள்விப்பட்டிருப்போம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மளோட ரீப்ரொடக்டிவ் பாத்வேயில் என்னாகலாம் அப்படின்னா டிசீஸ் வரலாம், பேக்டீரியானால வைரஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஃபங்கைனால். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வராமல் தடுக்கிறது, தென் அதை பற்றியும் நம்ம எஜுகேட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் ஓகே. ஸோ 2 ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. ஒன் இஸ் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் ஓகே. சரி, இப்போது இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கேரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேயா. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் பீரியடில் பாப்புலேஷன் வந்து ஓவர் ஆகிறது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா. 10 இயர்ஸில் வந்து இவ்வளோ அதிகமாகிறது, 20 இயர்ஸில் இவ்வளோ அதிகமாகிறது, பாப்புலேஷன் சைஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் அ பர்டிகுலர் டியூரேஷன், அதுதான் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் பாரதியாரோட லைஃப் டைம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 90s நைன்டீன் தேர்ட்டிஸ் அந்த டைமில். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா
தேர்ட்டீஸில். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ஹீ ஒரு பாட்டு பாடியிருக்கார் சரியா. அந்த பாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படிங்கிற சாங். ஸோ அந்த சாங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீ ரோட் ஒன் லைன் தட் இஸ் 33 கோடி ஜனங்கள் ஓகே 33 crores ஓகே அப்போது. ஆனால் இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 130 crores ஓகே 100 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன். ஸோ அப்போது அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அம்மாவோட பிறந்தவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் அப்பா கூட வந்து 7 பேர் ஓகேயா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் 16 பேர் 18 பேர் அத்தனை குழந்தைங்க இருக்கும் சரியா. ஸோ இப்போ வீட்லேயே அத்தனை பேர் இருக்கிறது கிடையாது. ஒரு ஃபேமிலி ஒரு அம்மா அப்பாக்கே அத்தனை குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ கேட்டால் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்எஜுகேஷன் டியூ டு இன்எஜுகேஷன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் கடவுள் தர்றது அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரியா. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எஜுகேட் பண்ணி நம்மளோட பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேயா. ஸோ பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம எல்லா இதுவுமே பண்ணித்தர முடியும் ஓகே. அந்த குழந்தைக்கு வேணுங்கிற எல்லாமே பண்ணித்தர முடியும். நினச்சி பாருங்கள் இப்போ வீட்டில் ஒரு 10 குழந்தைங்க இருக்குதுன்னா 10 குழந்தைங்களுக்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்து 10 குழந்தைங்களும் சேர்ந்து கேம் விளாட முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாம் கேம் விளாண்டிங்கன்னா எப்படி இருக்கும் சரியா. ஸோ அப்போது அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போது ஃபேமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ அப்போ ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கணும். ஸோ தேட் என்னாச்சு அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட்ஸை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. தே ஸ்டில் ஃபாலோ. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு லான்ச் த நேஷன்ஸ் வைட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் சரியா. பாப்புலேஷன் இன்க்ரீஸை குறைக்கிறதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் ஓகே. ஒரு குடும்பம்னா இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி பிளானிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வந்ததில் இந்தியாவும் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா. சரி இப்போது ஃபேமிலி பிளானிங் இஸ் அ வே ஆஃப் இது வந்து 1952 கொண்டு வந்தது ஓகே. 1952 பிளானிங் கொண்டு வந்துட்டாங்க, ஃபேமிலி பிளானிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. Family planning is a way of living that is adopted voluntarily by couples of the basis of knowledge and responsible decisions to promote the health and welfare of family group and the society. Okay, so ஒவ்வொருத்தரும் ஒரு நியூலி மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்களா அவங்களாம் முன் வந்து இதை செஞ்சுக்கணும், ஃபேமிலி பிளானிங்கை வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸில் இன்வால்வ் ஆகிக்கணும். எதுக்காக? அவங்களோட ஃபேமிலிக்காகவும் அண்ட் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி. ஓகேயா, த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ஆஸ் அ குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஹெல்த் ஃபார் ஆல் ஓகே. எல்லாருக்குமே எல்லா குளோபல் ஃபுல்லாகவே இந்த ஃபேமிலி பிளானிங் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டுருக்காங்க. சரி, ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்க, டூயினோ பார்க்கலாம், த இன்வெர்டட் ரெட் ட்ரையாங்கிள். ஸோ இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா GH-ல PH-ல எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் சரியா. ப்ரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்கிறோம் PH, அண்ட் GH வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இங்கே எல்லாமே நம்ம இந்த சிம்பிள்ஸ் பார்க்கலாம். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேமிலி வெல்ஃபேர் இடத்துலையும் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் ஒரு பார்ட். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா தட் டினோட் த ஃபேமிலி பிளானிங் சரியா. இந்த இன்வெர்டட் சிம்பிள் எதை பிளான் பண்ணுது அப்படின்னா ஃபேமிலி பிளானிங்கை வந்து டினோட் பண்ணுது. த சிம்பிள் டிஸ்பிளேட் அலாங் வித் த ஸ்லோகன் ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி சரியா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த பொம்மை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க சரியா. பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி ஹெல்தி ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா. ஸோ இந்த ஸ்லோகன்ஸோடு சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லோகன் போட்டு நமக்கு வந்து நிறைய அந்த ஃபேமிலி பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்மளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேயா. ஸோ ஃபேமிலி பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறாங்க ஓகே.
சரி. ஸோ இப்போ அந்த ஃபேமிலி பிளானிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா இந்த கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிறது. நம்ம கான்ட்ரசெப்ஷன் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னது, த ப்ரிவெண்டிங் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் த மேல் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஓகே, அந்த ஃபர்டிலைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அந்த கான்ட்ரசெப்ஷன் இஸ் த ஒன் ஆஃப் த பேஸ் பெஸ்ட் பர்த் கண்ட்ரோல் மெஷர். ஓகே, குழந்தை பிறக்கிறத தடுக்கிறது அதுதான் என்ன அப்படின்னா கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஹாவ் பீன் டெவலப்டு டு ப்ரிவெண்ட் த ப்ரெக்னன்சிஸ் இன் விமன். ஓகே, உமனில் ப்ரெக்னன்சிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது, தட் இஸ் த கான்ட்ரசெப்ஷன். த டிவைசஸ் யூஸ்ட் ஃபார் கான்ட்ரசெப்ஷன்ஸ் ஆல் கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ். சரி, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த காமன் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் யூஸ் டு ப்ரிவெண்ட் ப்ரெக்னன்சி இஸ் டிஸ்கஸ்ட் ஹியர். ஸோ நம்மளுக்கு காமனாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ பேரியர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ப்ரிவெண்டிங் த மீட்டிங் ஆஃப் த டூ கேமேட்ஸ். ஓகேயா, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு அப்படி தான், மீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது தான். ஸோ இங்கே அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பேரியர் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன் இஸ் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த காண்டம் ப்ரிவெண்ட் த டெபாசிஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் இன் தி வெஜைனா. சரியா, ஸோ வெஜைனா அப்படிங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஓப்பனிங். ஸோ அந்த வெஜைனால் ஸ்பெர்ம் வந்து செட்டில் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுது, தட் இஸ் த காண்டம் ஓட யூஸ். தென் அதே மாதிரி வைல் யூஸிங் த காண்டம் நம்மளுக்கு என்னாகுது அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ எய்ட்ஸ், சிபிலிஸ், கொனேரியா இது மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதுவும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை, அதுவும் ஓரளவுக்கு அவாய்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, some diseases transmitted through the sexual contact. Okay, so on the sexual contact moolama transmit agara diseases, then adhe mari that affects the sex organs first. Nammaloada sex organ male and female reproductive organs irukku liya, and the organs affect pannum. So adhu dhaan nama enna solrom appadina sex diseases appdin solla solrom. And and the sex sexual organ affect pandra diseases. ஸோ அது டியூரிங் த செக்ஷுவல் காண்டாக்ட் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதுதான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா, ஸோ எஸ்டிடி அப்படிங்கிறது சிபிலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, அதாவது எஸ்டிடிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டபிள் டிசீசஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்னு சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா சிபிலிஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸ் எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய இருக்குது. ஓகேயா, தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டயஃப்ரம். இப்போ நம்ம பார்த்தது மேல் யூஸ் பண்ணுறது. ஓகேயா, ஸோ மேலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா காண்டம், அண்ட் ஃபீமேல் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா சர்வைக்கல் கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டயாஃப்ரம் ஆர் சர்வைக்கல் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வெஜைனல் டயாஃப்ரம் ஃபிட்டிங் இன் டு த வெஜைனா. சரியா, ஸோ வெஜைனால் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ திஸ் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஸ்போம் இன் டு த யூட்ரஸ். ஓகே, ஸ்போம் வந்து யூட்ரஸ்குள்ளே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ தட் ஃபர்டிலைசேஷன் ப்ரிவெண்ட் ஆகும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டயாஃப்ரம்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் மெத்தட். ஓகே, ஃபர்டிலிட்டியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹார்மோனல் மெத்தட் இன் திஸ் வி ஆர் டேக்கிங் த பில்ஸ் டேப்லெட்ஸ்னு சொல்கிறோம், இல்லாட்டி பில்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ பில்ஸ் இல்லாட்டி டேப்லெட்ஸ். ஸோ கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். தீஸ் ஹார்மோன் ஸ்டாப் த இன்டர்ஃபியர் வித் த ஓவியுலேஷன். சரியா, இது என்ன பண்ணுது அப்படின்னா ஓவியுலேஷனோட இன்டர்ஃபியர் ஆகி ஓவியுலேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது, இல்லாட்டி அதை போஸ்ட்போன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு அந்த ஓவியுலேஷன் ஆகாமல் நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் மெத்தட்னு சொல்கிறோம், டேக்கிங் ஆஃப் பில்ஸ் ஆர் த டேப்லெட்ஸ். ஓகேயா, ஸோ அடுத்த தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ் நம்மளோட யூட்ரஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறது, தட் இஸ் த இன்ட்ரா யூட்டிரைன் டிவைஸ். ஸோ ஐயூ டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா,
The intrauterine devices or contraceptive devices inserted into the uterus. They are two synthetic devices commonly used in India. That is only the Lipis loop. Okay, Lipis loop. Then another one is copper T. Okay, one is Lipis loop and another one is copper T. And India la idrendliyum most ah use pandrathu vandu paatho appadina copper T. The copper T vandu pathinga nareya perku therinjirukum, so copper T ingra method dhaan use pandranga. And in the copper T is made up of copper, seriya, and idu T shape la irukradanal it is called as copper T. And it is idu enna panuvanga appadina it is placed by the surgery into the uterus. Okay, uterus loda mouth la vandu idu place panniduvanga by the simple surgery, so that it prevent the entry of the sperm into the uterus and prevent the pregnancy. Okay, so avoid the pregnancy. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சர்ஜிக்கல் மெத்தட். ஸோ இந்த சர்ஜிக்கல் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்மனன்ட் மெத்தட். முன்னாடி நாம் பார்த்தது பேரியர் மெத்தடு, ஹார்மோனல் மெத்தட் அண்ட் த ஐயூடிசி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஐயூடிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி, நம்ம வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கும் போது ரிமூவ் பண்ணிக்கலாம், விட்டுறலாம், சரியா. ஸோ ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஜிக்கல் மெத்தட் இஸ் அ பெர்மனன்ட் மெத்தட் இன் திஸ். என்ன ஆகுது அப்படின்னா த கான்ட்ரசெப்ஷன் ஆஃப் ஆர் ஸ்டெரலைசேஷன் டெக்னிக் ஆர் டெர்மினல் மெத்தட் டு ப்ரிவெண்ட் எனி ப்ரெக்னென்சி, எந்த ப்ரெக்னென்சியுமே ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் திஸ் ப்ரொசீஜர் இன் மேல் வாசக்டமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா. வாசக்டமி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் த வாஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, லிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கட் பண்ணுறது அந்த இதோட வந்து ஜாயின் ஆகிறது யூட்டர வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜாயின்ட் த்ரூ த யுரித்ராவோட ஜாயின் ஆகும். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிகேஷன். லிகேஷனுங்கிறது எனது பிரிக்கிறது. ஓகே, ஸோ லிகேஷன் ஆஃப் வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, நான் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஃபீமேல்ஸில் வந்து அதே மாதிரி பண்ணுறோம். ஸோ அது வந்து டியூபக்டமி. இதில் வந்து பார்த்தோம்னா லிகேஷன் ஆஃப் ஃபெலோபியன் டியூப், ஃபெலோபியன் டியூபை கட் பண்ணுறோம். ஸோ தட் ஸ்போம் சாரி ஓவா வந்து ஃபெலோபியன் டியூபுக்குள்ளே போகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தீஸ் ஆர் த டூ சர்ஜிக்கல் மெத்தட். ஒன் இஸ் த வாசக்டமி, வாசக்டமி ஃபார் த மேல் இன் தட் த லிகேஷன் ஆஃப் த வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ தட் வாசக்டமின்னு சொல்கிறோம், சரியா. வாசக்டமி டமி அப்படின்னா வாசக்டோமி. ஓகே, அந்த டோமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிமூவல்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ இங்கே வாசக்ட வாஸ் டிஃப்ரென்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால அது வாசக்டமின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபீமேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூபக்டமி, ஃபெலோப்பியன் டியூபை ரிமூவ் பண்ணுறதுனால அதை நம்ம டியூபக்டமின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ தீஸ் ஆர் த டூ மெத்தட்ஸ் ஆஃப் டூ சர்ஜிக்கல் மெத்தட் ஃபார் த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். ஓகேயா, ஸோ இதுதான் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் கான்ட்ரசெப்ஷன் அண்ட் கான்ட்ரசெப்ஷன் மெத்தட். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு இது என்ன அப்படின்னா இந்த கான்ட்ரசெப்ஷன். ஓகேவா, சரி இதோட இந்த கிளாஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனையும் தென் அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன் மெத்தட்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.